பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த பெர்முடா ட்ரையாங்கிளோட மிஸ்ட்ரி முடிவுக்கு வந்திருக்கு. டோன்ட் ஸ்கிப் வாட்சிங் திஸ் வீடியோ. பல ஆண்டுகளாக விடை கிடைக்காத மர்மமான ஒரே இடம் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள். அண்ட் இதுவரைக்கும் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ல 1000 அதிகமான மக்கள், 20 அதிகமான விமானங்கள், 50 அதிகமான கப்பல்கள், இதெல்லாம் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ல மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கு. அண்ட் இப்படி காணாமல் போறதுக்கான மிஸ்ட்ரி ரொம்ப காலமா மண்டைய பிச்சுக்கிற மாதிரி மர்மமாகவே இருந்திருக்கு. ஆனா ரீசெண்டா பல ரிசர்ச்சுக்கு அப்புறம் விஞ்ஞானிகள் இந்த மிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவோட டெர்ரா மோட்டார் என்னும் செயற்கைக்கோள் வடக்கு அட்லாண்டிக் கடல்ல இருந்து 450 மைல்கள் தொலைவில் இருந்திருக்கு. அண்ட் புளோரிடாவுக்கு 150 மைல் தொலைவில் இருந்து இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் இருக்கிற பகுதியை போட்டோ எடுத்திருக்கு. அண்ட் அந்த போட்டோவை பார்த்த சயின்டிஸ்ட் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த போட்டோவில் வித்தியாசமாக அருகோண வடிவ மேகங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, பெர்முடா ட்ரையாங்கிளில் கப்பல் விமானம் காணாமல் போகிறதுக்கும் இந்த அருகோண வடிவ மேகம் இருக்கிறதுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டால், நாசா செயற்கைக்கோள் போட்டோ எடுத்த அதே டைமில் ஒரு ரேடார் அந்த அருகோண வடிவ மேகங்களுக்கு கீழே கடல் மட்டத்திலிருந்து 400 மைல் வேகத்தில் காற்று வீசுவதை படம் பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த அருகோண வடிவ மேகம் ஒரு வகையான காற்று குண்டுகளை உருவாக்கும். அண்ட் இந்த காற்று மைக்ரோஸ்பட்ஸ்களை உருவாக்கி கடலை தாக்கும் போது அலைகள் உருவாகும். அண்ட் இந்த அலைகள் ஒன்றுக்கொன்று மோதும் போது அது மிகப்பெரிய அலைகளாக மாறி மணிக்கு 175 மைல் வேகத்தில் பரவும். அண்ட் இந்த டைம்ல பெர்முடா ட்ரையாங்கிளை கடந்து போகும் கப்பல் விமானம் காணாமல் போறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. கடைசியாக அந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் இருக்கும் இந்த வித்தியாசமான மேகத்தில் வேற ஏதாவது அறிகுறி இருக்கலாம்னு ஸ்கேன் செஞ்சுட்டே வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டில் த நெக்ஸ்ட் வீடியோ.